விண்ணஸ் மேடம் சார் பிரதா அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆனுவல் பிளான் நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆகஸ்ட்டில் வரல, ஸோ அடுத்தது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வருமா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளிக் கல்வி இணை இயக்குனர்னு சொல்லி மேல்நிலை செயல்முறைன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று வந்து சமூக வலைதளங்களில் வந்து சேராயிட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய செயலின் கடிதம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15/9/2023 தான் இந்த கடிதம் வந்து வெளியாகிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த கடிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முதுகலை ஆசிரியர்கள் அதாவது அரசு மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர்கள் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய ஆசிரியர் பணியிடங்கள் ஓய்வு பெற உள்ளவர்களில் விவரம் வந்து பணியிடம் மற்றும் பாடவாரியாக அனுப்புதல் கோரல் தொடர்பாகிறாங்க. ஸோ அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டுக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் அது பிடி ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள்லாம் சப்ஜெக்ட் வைஸாக வேகன்சி எவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 1/6/2023 முதல் 31/5/2024 வரைக்கும் அந்த காலாண்டில் ரிட்டையர் ஆவாங்க இல்லையா, ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அந்த லிஸ்ட்டுமே சேர்த்தே வந்து எங்களுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 18/6/2023 மாலை 3 மணிக்குள்ளே தவறாமல் அனுப்பும்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 18/9/2023 அனுப்பிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக கேட்டிருப்பாங்க இப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வேகன்சியை ரிவைஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் இல்லையா, அதுக்காக தான் இதை கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுகிறது. ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா 267 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து ஆனுவல் பிளானை வெளியிடும் போது அவங்கக்கிட்ட இருந்த அந்த வேகன்சி தான் அவங்க வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இப்போ கரண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை அப்டேட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் படி இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய வேகன்சி மற்றும் ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அந்த வேகன்சி எல்லாம் கால்குலேட் பண்ணி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, நிச்சயம் பிஜி டிஆர்பி நோட்டிபிகேஷன் வரும்போது ஒரு 1000க்கு மேற்பட்ட வேகன்சியோட நமக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? சோ எப்போ சார் வரும் அப்படினா, கண்டிப்பா எக்ஸாக்ட் டேட் யாராலுமே பிரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் டிஆர்பில அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனே பிஜி டிஆர்பி நோட்டிபிகேஷனா தான் இருக்கும் அப்படின்றத எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. சோ மேபி இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டு செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர்ல நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சரர் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆன மாதிரி வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து வெப்சைட்டில் ஏதோ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து அது தப்பாக ஏதோ அப்டேட் பண்ணிட்டாங்க போல. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் கூட வீடியோ போட்டிருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரல. நிறைய ஆசிரியர் கமெண்ட்ஸோட கேட்டிருந்தீங்க, அதாவது வெப்சைட்டில் வந்தது உண்மை. அன்றைக்கி நைட்டு 8-9 மணிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெட்டு ஆல் டிக்கெட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ராங்காக ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ வெப்சைட்டில் ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் டிஆர்பி வெப்சைட்ல விரைவில் பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரப்போகுது, ஒரு பல்கான வேகன்சியோட வரப்போகுது அப்படின்றது மட்டும் இந்த செய்தி மூலமா நமக்கு வந்து தெரியுது. நிச்சயமாக அஃபிஷியலாக வேற எதுவும் தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.